இதில் ஊன் மாமா வந்து அந்த அந்த இந்த படத்துக்கு புஷ்பா வந்து ஒரு காட்டில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் அது கொஞ்சம் ரொம்ப ராவாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த பட அந்த சாங் வச்சா தூக்கும் அப்படிங்கிறனால இது பண்ணது அதே மாதிரி இதில் வந்து காவலா காவலா அது இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அண்ணாத்துக்கு பிறகு தலைவருக்கு வந்து பெருசாக இல்லை அண்ணாத்தில் பெரு அண்ணாத்து பெருசாக போகலை அதில் இந்த இந்த படம் வந்து பெருசாக போகணும் அதே மாதிரி டைரக்டருக்கும் நெல்சனுக்கும் அது லாஸ்ட் டைம் சரியாக போடல அந்த படம் இந்த படம் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பாக்காக இருக்குது ரெண்டு பேருமே ஜெயிச்சா குணங்குற ஒரு இது டைரக்டருக்கும் சரி இவருக்கும் சரி அதே சமயத்தில் எதிரணியில் அவருக்கும் அதுதான் அவருக்கும் அதுக்கு முன்னே அந்த படம் வந்து சரியா போகல விஜய் சாருக்கும் அவருக்கும் இந்த படத்தில் சக்ஸஸ் பண்ணணும்னு அவருக்கு ஒரு இது அந்த அதுக்கான ஒரு போட்டி போட்டி அதே சமயத்தில் இவ அந்த உள்ளே நடக்கிற ஒரு உள்குத்து இல்லையா அதில் வந்து என்னென்னா அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டம் இல்லையா அதுக்கான ஒரு போட்டி அது அந்த பட்டத்துக்காக அடுத்தது வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு இவர் 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 இருக்கு இவர் சொல்லலை இவர் தரப்பில் சொல்லுவாங்க பெரும்பாலான நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா முதல்வர் ஆவீங்களா அப்படின்லாம் கேட்க வந்து இவங்க அவங்க யார் கேட்பாங்கன்னா அவர் பக்கத்தில் நிற்கிறவங்க அல்லது இவங்களே வந்து இந்த மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சில இடங்களை நான் பார்த்துருக்கேன் சில ஆட்களை பார்த்துருக்கேன் அந்த நீங்கள் கேளுங்க சார் நான் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி வாங்க அந்த மாதிரி நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே சூப்பர் ஸ்டார் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை சக்ஸஸ் கொடுத்துறீங்க அதாவது ரஜினியை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க இப்போ ரஜினி சாருக்கு வந்து நூறு கோடி ரூபா இது அவருக்கு சம்பளம் அது நூறு கோடிங்கிறது ரொம்ப நாளாக இருக்காது இவருக்கு இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு க கடந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இவருடைய சம்பளம் ஏறிட்டே வந்து நூற்றம்பது கோடிக்கு வந்துட்டுருக்கு விஜய் சம்பளம் வரும்போது இவர் ம முன்னாடி வந்துட்டார் இவர் பின்னாடி வந்துட்டார் கேட்கார் சக்ஸஸ்ங்கிறது தான் முன்னாடி ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஏறக்குரிய ஒரு நாற்பது வருஷமாக வந்து சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கார் நாற்பது வருஷமாக அவர் வந்து மிகப்பெரிய பெரிய இடத்துல தான் இருக்கார் அவருடைய படங்களும் சரி அவருடைய கலெக்ஷனும் சரி கலெக்ஷன் உதாரணமாக சொன்னீங்கன்னா அவருடைய பிரியா படத்தில் நடிக்கும்போது அவருடைய சம்பளம் வந்து ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அவரே சொல்லியிருப்பார் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அடுத்து வந்து ஏவிஎம் ஏவிஎம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க முரட்டுக்காலையை ஆரம்பிக்கிறாங்க முரட்டு காலைய ஆரம்பிக்கும் போது இவருக்கு அஞ்சு லட்சம் அவர் சம்பளமாக மாறுது அதே அந்த முரட்டு காலை வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து நாலு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுது முதல் முறை முதல் முறை அதுக்கு முன்னே வந்து ஒரு பாடா நாலு கோழி கலெக்ஷனுங்கிறது கம்மியாக கிடைக்கு இல்லை ஒரு ஹீரோ நடித்து நாலு கோழி கலெக்ஷன்ங்கிறது கிடையாது அதுதான் கலெக்ஷனுக்கு பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எண்பதுலேயே வந்து அவர் வந்து இவர் எண்பதுலேயே அவருடைய கலெக்ஷன் வந்து நாலு கோடி விஜய் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் தான் அவருடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக தர்றார் பூவே உனக்காக தொண்ணூற்றி ரெண்டில் வருது அந்த படம் தான் அவருக்கு சக்ஸஸ் இவர் வந்து எண்பதுலேயே கொடுத்துட்டார் எண்பதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மனிதன் அதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நாலு கோடி ஏழு கோடி பத்து கோடி அப்படின்னு வருது படையப்பா வரும்போது நாற்பது கோடியாக வருது உங்களுக்கு சந்திரமுகி வரும்போது எட்நூற்றி சொச்சம் கோடி வருது இப்படி வந்து அவருடைய கலெக்ஷன் லெவல் இங்கேயோ இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறனால இதெல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆவரேஜாக அவருடைய எந்த படமே வந்து உங்களுக்கு ஃபைலியர்னு கிடையாது ஒரே ஒரு படம் வந்து உங்களுக்கு பாபா அது ஏன்னா அது அவருடைய சப்ஜெக்ட் வாய்ஸாக அவர் பெருசாக எடுத்துக்கல அவருடைய விருப்பத்துக்காக பண்ணார் அதே மாதிரி ஒரு ஃபைலியர் படம் ஒரு நூறாவது படமும் வந்து அவர் பெருசாக இல்லை ஏன்னா படம் ஓடி ஓடிச்சு ஆனால் வந்து பெருசாக இல்லை ஏன்னா இவர் வந்து ராகவேந்திரா நடிக்க ராகவேந்திரா நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த ஆசைப்பட்டதுக்காக பாலச்சந்திர சார் எடுத்தாங்க ஆசைப்பட்டதுக்காக அந்த அவர் ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் அது அந்த இது பார்க்கும்போது இவர் நாற்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இவர் இப்போ ஒரு பதிமூணு பன்னெண்டு பத்து வயசு பத்து வருஷத்துக்குள்ளே தான் இவர் சூப்பர் ஸ்டாராக தன்னை வளர்த்துக்கிட்டு வர்றார் வளர்ந்துட்டு வர்றார் வந்துட்டார் பெரிய ரேஞ்சுக்கு வந்துட்டார் வைங்க வந்து ஒரு இப்போது நூற்றம்பது கோடி ரூபா வாங்கியிருக்காரு அடுத்த படம் இந்த படம் லியோ பெருசாக போச்சுன்னா அடுத்து ஒரு மறுபடியும் ஏறலாம் இரநூறு கோடின்னு போகலாம் சம்பாதிக்கலாம் அது வாஸ்தவம் தான் ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிற ரஜினி இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டாருங்கிறது அந்த இது இருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஃபைட்டு தான் நான் தான் ரஜினி சிவா விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க இல்லை இவர் தான் சூப்பர் ஸ்டார் எங்கே போனாலும் சொல்லக்கூடிய வார்த்தை இது தான் ஏன்னா இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் தலைக்கிட்ட கேட்கும்போது சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்துக்கு நான் தேவை ஆசைப்படல சூப்பர் ஸ்டார்ன்னா ரஜினி சார் தான் அப்படின்றார் மற்ற ஆட்களையும் சில பேர் வங்கும்போது அவன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் அப்படின்றாங்க ஏன்னா அவருடைய சக்ஸஸ் இருக்குல்லையே அவருடைய சக்ஸஸ் அவர் கொடுத்த படங்கள் இதெல்லாமே தான் அவர் பேசப்படுகின்ற ப படங்கள் இப்போ நூற்றி எழுபத்தோராவது நூற்றி எழுபது படங்கள் இருநூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்றுன்னு வரப்போது அந்த அத்தனை படங்களில் வந்து உங்களுக்கு ஏறக்குரிய நூறு படங்கள் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் அது ஒவ்வொரு படத்துக்கும் வந்து சாதாரணமாக உங்களுக்கு பதினாறு வயதுல நடிக்கும்போது அவருக்கு இரநூத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் ஆனால் ரூபா தான் கொடுத்தாரு போனா ஒரு கேள்விக்குறியில் நடிக்கும்போது அவருக்கு ஐயாயிரூவா சம்பளம் டக் டக்னு மாறிட்டே போகுது ஏன்னா ஒவ்வொரு படமும் செலக்ட் பண்ணி பண்ணுற படங்கள் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி பெரிய ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்கும்போது சூப்பர் ஸ்டாருக்கான வந்த அந்தஸ்து வந்து உங்களுக்கு வந்து பைரவி படத்திலே போட்டார் ஏன்னா அந்த கலெக்ஷன் வயசாக ஒரு இவர் கலைப்புலி தானுதான் போடுறார் அவர் வந்து சிட்டி ஏரியா எடுத்திருந்தார் பைரவி அதுக்கான இவருடைய படங்களுக்கு அந்த தனிக்காட்டு ராஜா அந்த படங்களுக்கெல்லாம் வந்த கலெக்ஷன்லாம் பார்க்குறாரு இல்லையா அதை பார்த்துட்டு அவராக தான் வந்து சூப்பர் ஸ்டார்னு பட்டம் போடுறார் அவராக தான் ரஜினி கேட்டுக்கலை யாரும் சொல்லலை எப்போது வளர்ந்து வர காலகட்டத்தை வளர்ந்து வர காட்டத்து காலகட்டத்திலே அவர் அந்த சூப்பர் ஸ்டாருன்னு பைரவி படத்தில் போடுறாங்க பைரவியில் ஏறக்குறைய அவர் ஹீரோவாக பண்ணுற படம் ஹீரோவாக பண்ணுற படத்து ஆரம்பத்திலேயே வந்து அவரை சூப்பர் ஸ்டாராக போடுறாங்க இவர் ஹீரோவாக வளர்ந்து பல படங்கள் பண்ணி ச விஜய் பண்ணி இப்போ வந்து அறுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு நம்ம இருக்கார் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருக்கான தகுதி அவருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவரை ஓவர் டேக் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கலை இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் நம்ம ஆள் தான் அவர் பண்ற படங்கள் தான் போயிட்டு இருக்கு நீ அதுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் இடையில வர்ற இத்தனை நாள் வந்து ரஜினி ரசிகன் தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தார் இப்பவும் தான் சொல்லிட்டு இருக்கார் முன்னாடி பின்னாடி எப்படி சொல்றான்னு தெரியாது ஓகே ஹுக்கும் அந்த பாட்டில் பார்த்தோம்னா ஓ அலம்பா பார்த்தோம் அப்ப சில கேட்டவன் அப்படின்ற லைன்லாம் வருது இந்த லைன் வந்துட்டு தளபதிக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டாங்க நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆயிட்டாங்க ஆனால் தலைவர் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் நான் ரெடி தான் சாங்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் அதனால தான் பதிலுக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் இது பொதுவாக வந்துட்டு படத்துக்காக எழுதின பாட்டா இல்லை நிஜமாவே அவங்களுக்காக எழுதின பாட்டா அவங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டில் படத்துக்காக எழுதப்பட்ட பாட்டு அதில் ஒரு உள் அரசியலும் இருக்குது அரசியலுக்காகவும் எழுதப்பட்டிருக்காங்க அரசியல் வந்து பின்னாடி வந்தீங்க இன்னொன்று அப்படியும் எடுத்துக்கலாம் உங்கள் அப்பாவுடையது அப்படின்னு இப்போ இன்னைக்கு இருக்கிற இவரை பார்த்து அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அவங்க அப்பாவுடைய டேரக்டரில் டைரக்ஷனில் தான் அவர் வந்தார் அவங்க அப்பா டேரெக்டர் இவர் இவரை அவங்க அப்பா தான் இவரை செலெக்ட் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணது அதிகமாக அவங்க அப்பா தான் அவங்க அப்பாவுடைய இது அவங்க அப்பாவே வந்து இவரை சிவா இவரை ரஜினியை வச்சு வந்து நான் சிவப்பு மணி எடுத்தார் அந்த சமயத்தில் தான் இவர் போய் எப்படியாவது அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு விஜய் எடுத்துக்கிட்டாரு இப்போ தான் எங்கள் அவங்க அப்பா கிட்டே சொன்னாரான் இப்போ தான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகியிருக்கீங்க நீங்கள் எங்கள் தலைவர் படம் வச்சு படம் எடுத்ததுனால தான் எனக்கு இங்கே பெரிய டைரக்டர் ஆகியிருக்கீங்கன்னு அவரே சொன்னார் அப்படின்னு அவங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார் அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே அந்த இருக்குது ஒரு சின்ன ஒரு சட்டையர் இது பண்ணுறது தானே உங்களுக்கு அவங்க வந்து பண்ணிவிட்டு அவங்க அங்கே அவங்க சைடில் பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் இல்லாமல் அந்த வேகம் கொஞ்சம் அதிகமாக வருது சில இடங்களில் பேசுகிறாங்களே அதிகமாக ரஜினி இவரை ரஜினி பேசலை இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் பண்ணலை அதை வந்து அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் அதிகமாக அதை கம இதை வந்து அதாவது மற்றவங்க ப பற்றி வந்து காசிப்பாவிட்டு பேச பேசக்கூடாதுன்னு சொல்லுவார் பேசுனாங்கன்னா முதல்ல நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்பார் அவருக்கு பிடிக்காது அதனால் வந்து மற்றவங்க அது ரஜினி இப்போ ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க சில என்ன மாதிரி பேசுகிற ஆட்கள் சில பேர் சொல்கிறாங்க ரஜினி சூப்பர் ஸ்டார் கிடையாது இப்போ இவர் தான் சூப்பர் ஸ்டார் நூற்றி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இவருடைய படங்கள் தான் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு வியாபாரம் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த உறுத்தல் உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லாமல் இருக்காது அந்த சாங் எழுதுகிறவங்க பெரும்பாலும் இவர் வைரமுத்து சாங் எழுதும்போது அவருடைய அவரை பற்றி கொஞ்சம் எழுதுவார் இல்லையா நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு வந்து அவரை சார்ந்த சில விஷயங்கள் வரும் கொண்டையில் தாழம் போன சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்ட சின்ன குழந்தையும் இதை வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு வரும்போது அவரை சார்ந்து பாடல் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வார்த்தைகள் அங்கேயும் கொஞ்சம் சின்னதான நாகூசா சேர்த்து விட்ருவாங்க ஒரு பதில் கொடுக்கற மாதிரி அதுவும் நல்லது தானே உங்களுக்கு ஒரு போட்டின்னு ஒன்று இருக்கணும் ஒரு போட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல படங்கள் கொடுக்க முடியும் போட்டி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் போவாங்க சரியான படங்கள் வராது இந்த போட்டி தான் இது போட்டி ஆரோக்கியமான போட்டி ஆனால் வந்து ரெண்டு பேருமே ஜெயிச்சாணுங்கிற நிர்பந்தம் இருக்குது இப்போது ஆகஸ்ட்டில் வருது இது வருது ஜெயிலர் வருது அதுக்கடுத்து அது வரும் ஜெயலர் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இது இருக்குது ரெண்டு பேரும் சே சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஜெயிச்சாதான் உங்களுக்கு போட்டி ரெண்டு பேரும் த ஒன்றா வர முடியாது இப்படி வந்தாலும் கலெக்ஷன் தாங்காது ரெண்டு பேருக்கும் கலெக்ஷன் அதிகமாக ஏற்படாது இங்கே வரும் அங்கே போகும் அப்படின்னு இதாகும் அதனால் ரெண்டு பேரும் தனி தனியாக தான் வர்றாங்க இந்த போட்டி நல்ல போட்டி தான் ஆனால் ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்கன்னு போட்டி இருக்கு சரி ஓகே சார் அதே மாதிரி ஜெயிலர் படம் வந்துட்டு இன்னொரு லாங்குவேஜில் ஜெயிலர்னு ஒரு படம் வரப்போகுது அதனால இந்த படத்தை இந்த லாங்குவேஜில் ஜெயிலர்னு ரிலீஸ் பண்ண முடியாது வேற டைட்டில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மலையாளமோ தெலுங்கு மலையாளத்தில் வருது மலையாளத்தில் ஒரு படம் வந்து ஒரு சின்ன படம் தான் அது ஜெயிலர்னு ஒரு படம் இருந்தாலும் அந்த மலையாளத்தில் வந்து இந்த ஜெயிலர்னு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை அது மாறும் ஏன்னா பெரிய ஹீரோவுடைய படம் அது நீங்கள் வந்து அது சின்ன ஹீரோவுடைய படம் அதில் ஜெயிலர் ரஜினியின் டை இவங்க அங்கே போகும்போது அது சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர்னா முடிஞ்சது அவ்வளோதான் அதில் என்ன இருக்குது உங்களை டைட்டில் மாற்ற டைட்டில் மாற்ற மாட்டாங்க மாற்ற உங்களுக்கு பேன் இண்டியாவை எல்லா இடத்துலையும் இருந்தால் போகுது ஜெயிலர் போகும்போது இங்கே ஜெயிலர்னு மாற்ற முடியாது ஒரு சின்ன படம் தான் அது மலையாளத்தில் ஒரு சின்ன படம் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை இவங்களே அந்த அதுக்கு பிறகு அவங்களே வந்து வேற ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பேசிக்கிட்டு சரி ஓகே அப்படிம்பாங்க ஏன்னா அங்கேயும் ஒரு பெரிய சக்ஸஸ் போவ அங்கேயும் வந்து பிஸ்னஸ் பெருசாக இருக்குது விட்டுற மாட்டாங்க அதை ஈஸியாக பேசி முடிச்சுக்குவாங்க ஜெயிலர் அப்படின்னு ஓகே சார் இப்போ சமந்தா மேம் வந்துட்டு நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க அந்த ரெஸ்ட்ல இருக்க டைம்ல வந்து கோவில் கோவிலாக வந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க நான் சாமியார் ஆக அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு வேலை சாமியார் ஆயிடுவாங்களோ சமந்தா நடிக்க வராம அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம எப்படி சொல்றது ரஜினி சார் சிம்பு சார் எல்லாமே வந்துட்டு கடவுள் பக்தி இருக்கவங்கன்னு நமக்கு தெரியும் போயிட்டு ஒரு ஒரு பிரேக் விட்டுட்டு கோயிலில் வந்து இருப்பாங்க நடிக்க வர மாட்டாங்கன்ட்டு ஆனால் ஒரு ஹீரோயின் இந்த மாதிரிலாம் இருந்து யாருமே பார்த்தது இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது இருந்திருக்காங்களா இல்லை இவங்க எப்படி இருக்க போகிறாங்க இல்லை சினிமால சினிமாவில் வந்து அவங்க ஹீரோயினாக போனாங்க அப்படின்னா ஹீரோயினாக இருந்து இவங்க சாமியாராக போனாங்கன்னா நிறைய ஒரு மிகப்பெரிய கார்பரட் சாமியாராக மாறிடலாம் இவங்க ஈஸியாக ஏன்னா மிகப்பெரிய பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் நான் மெம்பர்ஷிப் போட்டு நான் அவங்க உங்கள் 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 ஆசிரமத்தில் என்ன சேர்த்துருங்க எது சேர்த்துருங்கன்னு ஆட்கள் வந்து குவிஞ்சிடுவாங்க ஏறக்குரிய நித்தியானந்த மாதிரி இவங்க ஒரு தனியாக கைலாசு இவங்கள ஒரு கைலாசு போது ஆரம்பிச்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு இது வரும் செல்வாக்கு என்னென்னா நடிகைகளில் அந்தந்த சமயங்களில் ஒரு மனசால் பாதிக்கப்படும் போது இதாகும் பொது இவங்க வந்து அந்த லவ் இவங்களுடைய கல்யாணம் ஆச்சு அது ஒரு ஃபைலியராக போச்சு ஒரு அவங்களுக்குள்ள லவ் பண்ணி பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட அது பெருசாக இதாகலை இப்போ வந்து அவருடைய எக்ஸு லவர் எக்ஸு கணவர் வந்து வேற ஒரு நடிகை க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இந்த விஷயத்தை சமீபத்தில் கூட அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க லவ் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் வந்து லவ் பண்ணுறேங்கிற நினைச்சு சொல்லிவிட்டு அந்த பெண்கள் மனசில் வந்த சில ஆசைகளோ சில உணர்வுகளை கெடுக்கக்கூடாது அவங்க வந்து எதிர்பார்ப்புகளை கெடுக்கக்கூடாது மனசளவில் பாதிக்க விடக்கூடாது அந்த பொண்ணாவது நல்லா இருக்கும் பாருங்கள் அதுக்காவது கொஞ்சம் ஒரு நல்ல லவ் கிடைக்கதா நல்ல வாய்ப்பு கிடைக்கதா வாழ்க்கை கிடைக்கதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு அவரால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சரியான ஒரு காதல் காதலுங்கிற பேரில் ஒரு இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க சும்மா பேருக்கு வாழ்ந்திருக்காங்கிறது தான் இதை அந் இதன் மூலமாக அவங்க சொல்கிற விஷயம் அது அதனால் இவ அந்த பாதிப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படியே சாமியாக அந்த சாமி கோயில் அப்படியெல்லாம் போயிட்டு வந்தோம் ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் சினிமா விட்டு சினிமா கொஞ்சம் கடந்து சினிமாவை விட்டு எல்லாம் போக முடியாது கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதே மாதிரி தான் ஜோதிகாவுடைய அக்கா நஜ்மா நக்மா அவங்களும் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சரத்குமார் அவரை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பெரிய பரபரப்புலாம் ஏற்பட்டு சரத்குமார் பிரச்சனையில் ஒரு பெரிய விஜயகுமாருடைய ஃபேமிலி என்டர் ஆகி இவங்கள அடித்து இவங்க அந்த சென்னையை விட்டு ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்து சென்னை விட்டு இந்த சினிமா விட்டு ஓடி போயிட்டாங்க அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு அவங்க ஏற்கனவே இங்கே இருக்கும்போது தெலுங்குலாம் நல்ல மார்க்கெட் இருந்தது தமிழ்லேயே மார்க்கெட் வந்தாங்கன்னா தமிழுக்கு வந்தாங்க அப்புறம் தெலுங்குலேயே மார்க்கெட்டு கொஞ்சம் குறைஞ்சி இந்த தமிழ்நாட்டிலே மார்க்கெட் குறையும் போது அவங்க இதுக்கு போயிட்டாங்க இது போய்ட்டு அவங்க வந்து ஒரு கிறிஸ்டினாக மாறி அவங்க சாமியாராக போகிறேன்னு கொஞ்சம் நாள் இருந்தாங்க அதுக்கு பிறகு மறுபடியும் மாறி அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ வந்துட்டாங்க இப்போ வந்து அந்த அரசியல் சாமியாருங்கிற இதை எடுத்துட்டாங்க அவங்க சரி ஓகே சார் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிய வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி